ஒரு கொலை பண்ணிருக்கீங்களே. சரி சார், நான் செஞ்சது கொலை இல்ல, ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க போன இடத்துல நடந்த அசம்பாவிதம். உங்க வாதத்தை நான் ஏத்துக்கிறேன், ஆனா கோர்ட் ஏத்துக்குமா? சார், நான் செஞ்சது கொலைதான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே இந்த காக்கி சட்டையை கழட்டி போட்டுறேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துங்க, என்ன தண்டனை வேணுமோ வாங்கி கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். இல்ல ஒரு போலீஸ்காரனோட கடமை நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பாராட்டுங்க, என் டியூட்டி நான் கண்டினியூ பண்றேன். மிஸ்டர் விஜய், என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், உங்க அண்ணனுக்கு எந்த அளவுக்கு நான் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தேன், அதனால பல சமயங்கள்ல உங்க அண்ணனுடைய சாவுக்கு நான் தான் காரணமோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களையும் நான் இழக்க விரும்பல. உங்களை மாதிரி கடமை நிறைஞ்ச அதிகாரிகளுடைய மரணம் உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் இழப்பு இல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நாட்டுக்கே பெரிய இழப்பு. அதனாலதான் சொல்றேன், உங்க ஆவேசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அமைதியா செயல்படுங்க. அமைதியா? எங்க அண்ணியோட கண்ணீரை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ள ஆவேசம் தான் வருது. அந்த ஆவேசத்தினால என் கண்ணே நெருப்பா மாறுது சார். ஒரு வரம்புக்கு மீறி செயல்பட்டா போலீஸ்காரனா இருந்தா கூட அது சட்டப்படி குற்றம் தான். எது சார் குற்றம்? ஒரு கொலகாரனு ஒரு கொள்ளக்காரனை அழிக்கிறதா குற்றம் சார்? ஒரு போலீஸ்காரனுக்கு இந்த அதிகாரம் கூட இல்லைன்னா நான் இந்த வேலைக்கு வந்ததுக்கு அர்த்தம் இல்ல. எங்க அண்ணனோட சாவை இன்னும் என்னால மறக்க முடியல. அதுக்காக பழிக்கு பழி வாங்கணும் தான் இந்த வேலையே செலக்ட் பண்ணியா? அப்படியே நீங்க நினைச்சாலும் நான் பழி வாங்க போறது ஒரு மகாத்மாவையோ புத்துணையோ இல்ல சார். இந்த நாட்டையே சுடுகாடா மாத்திக்கிட்டு இருக்க சமுதாய விரோதிகளை அவங்களுடைய அழிவு எனக்கு மட்டும் நிம்மதியை கொடுக்க போறதில்ல சார், இந்த நாட்டு மக்களுக்கு அமைதியை கொடுக்க போகுது. இப்ப சொல்லுங்க சார், ஒரு போலீஸ்காரனா இருந்து இந்த நல்ல காரியத்தை செய்யட்டுமா, இல்ல இந்த டிரெஸ் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு தனி மனுஷனா நின்னு என் கடமையை செய்யட்டுமா? விஜய், உன் சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட் இழக்க தயாரா இல்ல, அதே சமயத்துல உன் உயிரையும் இழக்க விரும்பல, அதை ஞாபகத்துல வச்சுக்க. என் கடமையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த கடவுள் கூட என்ன எதுவும் செய்ய முடியாது. வெரி குட், உன் தன்னம்பிக்கை ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ சார். அண்ணி, என்ன கொலை செஞ்ச என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்த என் கையாளியும் கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பேன். ஆனா ஓ அதிர்ஷ்டம், நான் காக்கி சட்டையில இருக்கேன், சட்டம் ஒண்ண தூக்கல ஏத்தல, இந்த சட்டையை கலட்டி எரிஞ்சிட்டு அதை நான் செய்ய தயங்க மாட்டேன். சக்சஸ் சார். அந்த ஸ்மக்லிங்க்கு யார் தலைவனோ அவனை நான் பிடிச்சிட்டேன். இத்தனை நாளா நடந்துகிட்டு இருந்த அக்கிரமத்துக்கெல்லாம் எவன் காரணமோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன். எங்க அண்ணனை எவன் கொன்னானோ அந்த கொலகாரனை பிடிச்சு லாக்அப்ல தள்ளிட்டேன். யார் சொல்றீங்க? த கிரிமினல் மாஸ்டர், காட் ஃபாதர் ஆஃப் ரவுடிஸ், கேன்சர் ஆஃப் த சொசைட்டி, சமுதாய விரோதி ராஜ். அவன் எப்படி பிடிச்சீங்க? என்னையும் கொலை செய்ய அவன் திட்டம் போட்டிருந்தான். அந்த திட்டத்தோட எதிரொலிதான் உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கு புரியல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான் சார். இந்த காக்கி சட்டை போட்டிருந்ததுனாலதான் அவனை உயிரோட விட்டுட்டேன். இல்ல அந்த கொலகாரனாய சல்லி சல்லி ஆக்கியிருப்பேன். காம் டவுன் ஐசே, காம் டவுன். இப்ப அவன் எங்க வச்சிருக்கீங்க? மேல நடக்க வேண்டியதெல்லாம் பக்கத்து ரூம்ல போய் அமைதியா உட்கார்ந்து அங்க என்ன நடந்ததோ அதை டீடைல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி என்கிட்ட கொடுங்க. போங்க. ஹலோ, அங்க இன்ஸ்பெக்டர் விஜய் இருக்காருங்களா? பக்கத்து ரூம்ல இருக்காரு, கனெக்ட் பண்றேன். ஹலோ, விஜய் பேசுறேன். விஜய், விஜய் நான் அண்ணி பேசுறப்பா. என்ன நீ? விஜய் நம்ம மோசம் போயிட்டோம், விஜய் நம்ம மோசம் போயிட்டோம். இவ்வளவு நாளா நடந்த கொலை கொள்ளை இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லப்பா, உங்க உங்க அந்த டிஜி தான். அவ படுவாவி நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிட்டா விஜய். அது மட்டும் இல்ல விஜய், நம்ம ஜீவிதா இல்ல, அவங்க அப்பா சுட்டு கொலை பண்ணது கூட அவன்தான். ஆமா, அது ஒரு வீடியோ கேசட்ல பதிவாயிருக்கு. ஐயோ, அதை என் கண்ணால பார்த்தேன் விஜய். என்ன நம்ப விஜய்? விஜய், அது மட்டும் இல்ல, அந்த கேசட்டுக்காக நம்ம ரேவதிய அந்த பாவிங்க கொன்னுட்டாங்க. ஆமா, அது இங்கதான் இருக்கு, வீட்டுலதான் இருக்கு. பிளீஸ், நீ இப்பவே தயவு செஞ்சு வாய வந்துடுறேன். பிளீஸ், இதோ வந்துட்டேன்.
என்னப்பா, நான் யாரு என்னன்னு உங்க அண்ணி டீடைல்டா சொல்லிட்டாங்களா? உங்க அண்ணி சொன்னதை உன்னால நம்ப முடியல. இல்ல, அவங்க சொன்னதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை. கிரிமினல் பாஸ்டர்ட், காட்ஃபாதர் ஆஃப் தி ரவுடிஸ், கேன்சர் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு அடிக்கடி நீ வர்ணனை பண்ணுவியே, அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நானே தான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல உன்ன மாதிரி பிழைக்க தெரியாதவங்க நிறைய பேர், என்ன மாதிரி பிழைக்க தெரிஞ்சவங்க கொஞ்ச பேர் தான். என்ன வேலையே பயிரமையுது, இது நியாயமானு கேட்க போறியா? இல்ல சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய இந்த இடத்திலேயே அதை குழி தோண்டி புதைச்சு சமாதி கட்டுறீங்களேன்னு வேதனைப்பட போறியா? தம்பி, சட்டம்ங்கிறது ஒரு இருட்டரை, அதுல போய் வெளிச்சத்தை தேடிக்கிட்டு இருக்கே. சட்டம் ஒரு இருட்டரை தான், அதுல சாட்சியை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு கோலை இல்ல. நீதியின் மறுபக்கமா இருந்து எனக்கு நானே நீதிபதியா, வெற்றி எனக்குத்தான் மிஸ்டர் ராமதுரை. சட்டம் பேசுற சின்ன பையன், உன் கொட்டத்தை அடக்கி இந்த நாட்டுல எங்க பட்டத்தை பறக்க விடுறேன் பாடுறேன். உன் கோர்ட்டும் லாக்கப் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ராஜ், அந்த வீடியோ கேசட் இவனுடைய அன்னிகையில தான் இருக்கு, அதை உடனே நம்ம கைப்பற்றி ஆகணும், இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. உண்மையை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு உயிரோட இருக்க கூடாது, அவளை நான் தீர்த்து கட்டிடுறேன், இவனை நீ கவனிச்சுக்க. கவலையே படாது, அவனை நம்ம ஃபேக்டரி கொண்டு போய் சமாதி வச்சிருக்கான். இவன் அண்ணி டெட் பாடியோட நீ அங்க வந்து சேர். சின்ன பையன், உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச அதிகாரிகளை சாகடிக்கிறதுக்கு நான் முன்ன மாதிரி ஆட்கள் வச்சுக்கிறது இல்ல, புதுசு புதுசா மிஷின்களை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சுவிட்ச போட்டா அந்த கல்லு அறுபடுற மாதிரி கொஞ்ச நேரத்துல நீ அறுபட போற. இது வரைக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் பாத்துருக்கிறேன், இப்போ உன்னை சிப்ஸா போட போறேன். போடவா? விஜய் செஞ்ச கொலைகளுக்கு கணக்கே கிடையாது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு காட்டுல மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி நாட்டுல தனக்கு வேண்டாதவங்களை எல்லாம் சுட்டுக் கொண்டதுதான் இவருக்கு தொழில் நினைக்கிறேன். பட்ட பகல்ல கோர்ட்டுக்குள்ளேயே ஒரு கொலையை செஞ்சிருக்காருன்னா இவருடைய அராஜகத்துக்கு வேற சாட்சியே தேவையில்லை. ஆகவே இந்த கொலைகாரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், நான் சட்டத்தை மதிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவன்,
அந்த சட்டம் செத்துடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருந்தவன், சட்டப்படி என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தவன். அதனால அந்த சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கு. உங்களுக்காக வாதாட வக்கீல் யாராவது இருக்காங்களா? ஒரு மனுஷன் பிறக்கிறான், வாழுறான், சாகுறான் இல்லாம அவன் வாழ்க்கை ஒரு சரித்திரமா அமையணும்னு எங்க அண்ணன் அடிக்கடி சொல்வாரு. அப்படி ஒரு சரித்திரத்தை என்னால எழுத முடியலனாலும் எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையக்கூடிய விதத்துல நான் ஒரு சாதனை செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வாழணும்னு ஆசைப்படல, அதனால வக்கீல் வச்சு வாதாடி என் உயிரை காப்பாத்திக்க நான் விரும்பல. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், மிஸ்டர் விஜய்க்காக நான் வாதாட வந்திருக்கிறேன். ஒரு அரசாங்க வக்கீல் எதிர்தரப்புல வாதாடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சாரி யுவர் ஆனர், அரசாங்க வக்கீல்ன்ற பதவியே நேத்தே நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். எஸ் யுவர் ஆனர், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்ற ஆசையில இந்த கர்ம வீரனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் என்ற வெறியில என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன். இப்ப ஒரு சாதாரண வக்கீல கேக்குறேன், இவருக்காக வாதாட எனக்கு அனுமதி கொடுக்கணும். எஸ் யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் நண்பர் வேதாச்சலம் கூண்டுல நிக்கிறது யாருன்னு கூட தெரிஞ்சுக்காம கண்ணை மூடிக்கிட்டு குற்றங்களை அடிக்கிட்டே போயிட்டார். நான் ஒரு அரசாங்க வக்கீல், என் கடமையை தான் நான் செய்யறேன். எது சார் உங்க கடமை? ஆயிரம் குற்றவாளிகள் தண்டனையில இருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றதான் நம்ம தர்மம். காட்டு மிருகங்களை வேட்டையாடுறவனுக்கு பேரு கொலகார இல்ல மிஸ்டர், வேட்டக்காரன். ஒரு ஊரையே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு புலிய ஒருத்தன் சுட்டு கொண்டான்னா அவனுக்கு அவார்டு கொடுப்பீங்களா இல்ல கொலகாரன்னு சொல்லி தூக்கில ஏத்துவீங்களா? நாட்டுல நல்லவங்க வாழணும், கெட்டவங்க தண்டிக்கப்படணும், அதுக்கு தான் நாம படிச்ச சட்டம் பிரயோஜனப்படணும்னு இந்த கோர்ட்ல நான் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். நம்மள மாதிரி வக்கீலுங்க மனசு வச்சா லஞ்சம் ஊழல் அராஜகம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற இந்த நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்திட முடியும். மிஸ்டர் சந்திரசேகர், ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். எஸ் யுவர் ஆனர். பொதுமக்களுக்கு காவலா இருக்க வேண்டியதுதான் இந்த காவல்துறை. இந்த டிபார்ட்மெண்ட் உடைய டிபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மிஸ்டர் ராமதுரை யாரு? கொள்ள கூட்டத்துக்கு தலைவன், கொலகாரப்பாவிகளுக்கு சீப், கள்ளக்கடத்தலுக்கு பாஸ் இவர் ஆனர். டிஐஜி ஆபீஸ் என்ன, மக்களை பலி கொடுக்கிற பலிபீடமா இல்ல கள்ளக்கடத்தல் சாமான்களை எல்லாம் போட்டு அடைச்சு வைக்கிற கோடவனா? அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றீங்களே, இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு இவர் ஆனர். டிஐஜி ராமதுரம் ஒரு கொலகாரன், அதுக்கு சாட்சி அவர் ரத்னசாமியை கொலை செய்யும் போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ கேசட். ராமதுரம் ஒரு கொள்ளக்காரன், ஒரு கடத்தல் மன்னன், இதுக்கெல்லாம் சாட்சி இந்த ஃபைல்ல இருக்க ரெக்கார்ட்ஸ். அதுக்காக ராமதுரை அவர் கொலை செஞ்சது நியாயம்னு சொல்றீங்களா? நோய் வராடர், இது கொலையே இல்லை இல்ல நான் சொல்றேன். ஒரு தனி மனுஷன் கையில கத்தியோட ஒருத்தனை வரட்டிட்டு போய் வெட்டி கொண்டா அது கொலைன்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான குற்றவாளிய ஒரு போலீஸ் அதிகாரி பிடிக்கணுமே துரத்துறான், அவன் தப்பி ஓடுறான், தப்பி ஓடுன புலி கடைசியில பதுங்கின இடம் கோர்ட். சும்மா பதுங்குச்சு? நோ, அங்கிருந்து துப்பாக்கி எடுத்து போலீஸ்கார நெஞ்சுக்க குறி வச்சிருச்சு. என் கட்சிக்கார என்ன பண்ணுவாரு? தன்னை காப்பாத்திக்க வேணாமா? எங்க தன்னை சுட்டுடுவோன்ற பயத்துல அவனை இவர் ஷூட் பண்ணிட்டாரு, அது படாத இடத்துல பட்டு போச்சு, அவர் இறந்து போயிட்டார். இது எப்படி கொலை ஆகும்னு கேக்குறேன். இவர் ஆனர், என் கட்சிக்காரோட இன்டென்ஷன் அவனை கொலை பண்ணணும்ன்றது கிடையாது, அந்த கொலையார பாவிட்டு இருந்து தன்னை காப்பாத்திக்கணுமேன்றதான். இதை என்னால நம்ப முடியல. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு தன்னை ஒரு போலீஸ்காரன் சொல்லிக்கிட்டு தன் குடும்பத்தை கெடுத்தவன இவர் திட்டம் போட்டு தான் பழி வாங்கியிருக்காரு. நான் சொல்றேன், அப்படி நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா ராமதுரை எங்க அண்ணிய கொலைசிய வீட்டுக்கு வந்தாரு, அப்பவே நான் அவரை சுட்டு கொன்னு இருக்கலாம். அது மட்டுமல்ல, எங்க அண்ணனை கொலை செஞ்ச ராஜுவ என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி கழுத்த நெரிச்சு கொன்னாங்களே, அதுக்கு காரணமா இருந்த ராஜுவ என் கையாலேயே கொன்னு என் பணியை தீர்த்திருக்கணும். செய்யல, சட்டப்படி அவளை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கேன். இவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பொறுப்புள்ள கடமை உணர்வுள்ள போலீஸ்காரங்க ரொம்ப குறைவு. அதாவது லட்சத்துல ஒருத்தர்னு சொல்லலாம். அந்த லட்சத்துல ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்து உள்ள அனுப்பிட்டு நம்மள நாமே அனாதை ஆக்கணுமா? எஸ் யுவர் ஆனர், நாளைக்கு உங்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி கோர்ட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு கொலை செஞ்சத என்னால ஒத்துக்கவே முடியல. அப்போ கொலை செஞ்சது கூட நியாயப்படுத்திடலாம், அது இந்த கோர்ட்டுக்குள்ள நடந்திருக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏன், நீதியை காப்பாற்ற வேண்டிய இடத்திலேயே ஒருத்தர் இப்படி துப்பாக்கி எடுத்துட்டா அப்புறம் அந்த புரிதமான இடத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த நேரத்தில் அந்த மிருகத்தை இவர் கொல்லாம விட்டுருந்தா அந்த மிருகம் இவரை கொண்டிருக்கும், அடுத்த நிமிஷம் நாடு ஒரு நல்ல போலீஸ்காரன் இழந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷனுக்கு தான் உயிரை பத்தி தான் நினைவு இருக்குமே தவிர தான் நிக்கிற இடம் கோயிலா கோட்டா என்ற நிதானம் இருக்காது இவர் ஆனர். ஆகவே இவர் ஆனர் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது.
தயவு செஞ்சு எண்ணி பார்த்து. என் கட்சிக்காரர் இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு மட்டுமல்ல, இவரை போல கடமையே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஊக்கம் தரும் வகையில தங்களுடைய தீர்ப்பு இருக்கணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை சந்தர்ப்ப சூழல்களை வைத்து பார்க்கும் போது குற்றஞ்சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் விஜய் தன் கடமைக்காகவும் அதே நேரத்தில் தற்காப்புக்காகவும் தான் இதை செய்தார் என்பதும் நியாயமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மிஸ்டர் விஜய் அவர்களை குற்றவாளி அல்ல என்று தீர்மானித்து விடுதலை செய்கிறேன்.